பட் நான் ரொம்ப கம்மியான திங்ஸ் தான் கலந்துருக்கேன். பட் மக்கள் நிறைய பேர் நிறைய திங்ஸ் கலந்துருக்காங்க. மக்கள் எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கார்லலாம் லோட் பண்ணிட்டு இருக்காங்க. குட்டியும் மச்சானும் வந்து இன்னும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்திருந்தா அந்த இன்ஜின் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குதா? ஸோ அதனால நல்லா வண்டி திருப்பின்னு திருப்பிட்டு இருக்காது. ஹாய் எல்லாருக்கும், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் அபிராமி. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே, இப்போ ஆல்மோஸ்ட் 9:00 ஆகுது மார்னிங். நாங்கள் எந்திரிச்சு அப்புறம் குட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு, நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, ஊருக்கெலாம் பேசிட்டு அம்மா அப்பாட்டெலாம் பேசிட்டு இப்போ அடுத்து வந்து டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு லாங் டேவாக இருக்க போகுது. ஸோ இந்த ஃபுல் டேல நான் என்னென்னலாம் பண்ணுறேன், ஸோ யூஸ்வலாக பண்ணுற விஷயம் இன்றைக்கி பண்ண போகிறதில்ல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் தான் பண்ண போகிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் பண்ணுறது. ஸோ அதனால் அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி இந்த டே எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எங்கள் கம்யூனிட்டியில் பார்த்திங்க, ஐ மீன் எங்கள் டவுன்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சேல் ரன் பண்ணுறாங்க. சேல்னால் அதுக்கான ஒரு ஈவெண்ட் ரன் பண்ணுறாங்க. ஸோ நாம் போயிட்டு அங்கே சேல் பண்ணலாம். ஸோ இந்த சேல் பார்த்திங்கன்னா நார்மலுக்கு கராஜ் சேல் மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ஸ்பெசிஃபிக்லி பார்த்தீங்க அப்படின்னா மாம் டு மாம் அண்ட் கிட் டு கிட். என்ன அப்படின்னா, நம்மள்ட்ட இருக்க மாம் ப்ராடக்ட்ஸ் இல்லைனா வந்து கிட் டாய்ஸு அந்த மாதிரி விஷயங்களை சேல் பண்ணலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் குட்டிக்கு வந்து 1.5 இயர்ஸ் ஆகுது. ஸோ அவரோட சின்ன வயசு க்ளோத்ஸ், அவர் சின்ன வயசில் யூஸ் பண்ண டாய்ஸு, ஜென்டலாக யூஸ் பண்ண நிறைய விஷயங்கள் நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. அது அப்படியே வந்து இதான் எங்கள் ஸ்டோரேஜ் யூனிட். நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் என்னோடய ஹோம் டோரில். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க் பண்ணுறேன், போய் பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக திங்ஸாக இருந்துச்சு. ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து சார்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் வந்து வேண்டாம் கொடுத்துர்லாம் அப்படின்னு நினச்சது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் என்னோடய எல்லா திங்ஸையும். அங்கே என்னென்ன இருக்குன்னா எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து 2-3 நாளாக பண்ணேன். ஸோ நான் க்ளீன் பண்ணதெல்லாம் வந்து அந்த வீடியோ வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன், அப்படியே அதையும் பாருங்கள். இப்போ வந்துட்டு ஐ திங்க் ஷோ வந்து சேல் வந்து பார்த்திங்கன்னா 1:00 ஆரம்பிக்குது. நாங்கள் முன்னாடியே வந்துடணும், சேல் பண்ணுறவங்க அந்த ஸ்டால் போடுறவங்க வந்து முன்னாடியே வந்துடணும். ஸோ நாங்கள் வந்து ஒரு 11:00 போல் கிளம்பலான்ருக்கோம். ஸோ இப்போ 9:00 எனக்கு ஒரு 2 hours இருக்குது நான் ரெடி ஆகிறதுக்கு, மச்சான் குட்டி ரெடி பண்ணுறதுக்கு, அப்புறம் மச்சான் குட்டிக்கு வந்துட்டு நான் லன்ச் பண்ணுறதுக்கு. ஸோ நான் போயிட்டு கோவக்கா பொரியல், அதுக்கப்புறம் வந்துட்டு பருப்பு போட்டு ஸ்பினச் போட்டு ஒரு குழம்பு இது பண்ணிடலாம், அப்புறம் ரைஸ் அவங்க வச்சுப்பாங்க. ஏன்னா குட்டியோட நேப் டைம் கரெக்டாக வருது. ஸோ 1:00 ஷோ ஆரம்பிக்குது அப்படின்னா 12:00 வந்து தூங்கிடுவார். ஸோ அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்ட்டு நான் மட்டும்தான் போகிறேன். அப்பப்போ மச்சான் குட்டி வந்து பார்ப்பாங்க. ஸோ 1:00 டு 5:00 ஸோ அங்கே போய் எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி ஸ்டால் அரேஞ்ச் பண்ணுறோம் எல்லாத்தையும் கூட காமிக்கிறேன். பட் இப்போ வந்து சமைக்க போகிறேன். போயிட்டு ஒரு லாங் டே வந்து நான் உங்களுக்கு சேர்த்து கூட கூப்பிட்டு போகிறேன். ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக இப்போ திங்ஸாக இருக்குது. அது மெயின்லி கெஸ்ட் பெட்ரூம் ஃபுல்லாக திங்ஸாக எடுத்து போட்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து சேலில் கொடுக்குறது அப்படின்ட்டு சும்மா நான் அந்த பாக்ஸில் இங்கே தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அங்கே கார் சீட் இந்த மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாமும் எடுத்துகிட்டு போகணும். ஃபைனலி எல்லாம் செட் பண்ணியாச்சு. இன்னும் நிறையா க்ரௌடடாக இருக்குது. இப்போ வாங்கி ஆல்மோஸ்ட் 12:30 சம்திங். பட் நான் ரொம்ப கம்மியான திங்ஸ் தான் கலந்துருக்கேன். பட் மக்கள் நிறையா பேர் நிறையா திங்ஸ் கலந்துருக்காங்க. முடிஞ்ச டைம் கிடச்சா போய் காமிக்கிறேன். நம்மளுக்கு இருந்த திங்ஸ் எல்லாம் மட்டும் நான் கலந்து வச்சுருக்கேன். பட் ஸோ 1:00 டு 5:00 லாங் 4 hours ரெடி போகுதுன்னு பார்க்கலாம். ஃபைனலி ஐ மேட் மை ஃபர்ஸ்ட் சேல். எஸ், செம்மையாக பசிக்குது. டைம் வந்து ஐ திங்க் ரொம்ப 2 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு சேல் முடிஞ்சுது. பட் செம்ம க்ரௌடு, நிறையா மாம்ஸ், நியூ மாம்ஸ், அப்புறம் பெரிய பெரிய பேரண்ட்ஸ் அவங்களாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ நல்லா போயிட்டுருக்கு ஸோ ஃபார். நல்லா பாட்டும் போட்டிருக்காங்க, நான் பேசுகிறது கேட்குறேன்னு கூட எனக்கு தெரில. ஸோ இப்போ க்ரௌடு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ அவ்வளோ பீப்புள் இல்லை.
எனக்கு செம்மையா பசிக்குது. வீட்டில் தான் மச்சான்ட்டு கூப்பிட்டு பேசினேன். குட்டி தூங்கிட்டு இருக்காரு, அவரோட லஞ்சும் சாப்பிட்டுட்டாரு, மச்சான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு பசிக்குது, அதனால நான் வந்து டொரிட்டோஸ் வச்சிருக்கேன். இப்போ அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட போறேன். வீடியோட பிகினிங்கில் பார்த்துருப்பீங்க, குட்டி ஏறி வந்து அந்த புஷ் வேகனில் விளையாண்டுட்டு இருந்தாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புஷ் வேகனுக்கு வந்து ஒரு புது வீடு கிடச்சிருச்சு, ஒரு புது குட்டி வந்து அது கூட வச்சு விளையாட போறாரு. ஸோ டாட்டா பாய் பை டு த புஷ் வேகன். அங்கே இதில் ஸ்டாலரில் இருக்க குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ராட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம குட்டியோடது. ஐ எம் கிளாட் அந்த ராட்டிலும் வந்துட்டு ஒரு புது வீட்டுக்கு போகுது அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்க எத்தப்பு ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ இவங்க மோஸ்ட்டாக வச்சிருந்த பொருள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெட்டிங் ரிலேட்டடாக வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களும் ஒரு மாம், பட் ஆனால் அவங்க வெட்டிங் அப்போ யூஸ் பண்ண நிறையா பொருள்லாம் வந்துட்டு சேலுக்கு போட்டிருந்தாங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 hours போகுது. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஐட்டம்ஸ் நான் ஹெல்ப் பண்ணிட்டேன். இப்போ மச்சான குட்டி இப்போ தான் வந்திருக்காங்க, கார் அங்கே நிற்கிது. நானும் கொஞ்ச நேரத்தை கிளம்பலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கேன். மேபி 5 hours இல்லாமல் மேபி 4:30, 4:15 போல், ஏன்னா பெருசாக க்ரௌடு இப்போ இல்லை, அதனால் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். மக்கள் எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர், கார்லலாம் லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மத்தான் ரொம்ப சாப்பாடு கொண்டு வந்தாங்க, நான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். குட்டி அங்கே கார் ஓட்டிகிட்ருக்கா, ஐ மீன் கார் அது பெரிய இன்ஜினே ஓட்டிகிட்ருக்காரு. மணி 4 தான் ஆகுது, பட் ஆனால் இப்போ எல்லோரும் பீப்புளெலாம் வந்துட்டு க்ளீனப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மச்சா மட்டும் நம்மளை மட்டும் பொறுமையாக பண்ண, பொறுமையாக பண்ண சொன்னால் தான் நம்மளது மட்டும் இன்னும் இங்கே இருக்குது. பரவாயில்ல, எல்லாத்தையும் லோட் பண்ணியாச்சு. குட்டியும் மச்சானும் வந்து இன்னும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்துருந்தா அந்த இன்ஜின் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குதா? ஸோ அதனால நல்லா வண்டி திருப்பின்னு திருப்பிட்டு இருக்காரு. செம்ம வெயில், வெயிலாகவும் வந்துச்சு, காத்தடிச்சிட்டும் வந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. எனக்கு ஃபுல்லி ட்ரெயின் அவுட், நான் டயர்டு. நாளைக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ நான் இன்றைக்கி சண்டே, நாளைக்கு மண்டேலேருந்து ஒரு சூப்பரான ஒரு இது அட்வென்ச்சர் ஆரம்பிக்க போகுது எனக்கு. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் தேட். அதனால் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரெஸ்லாம் அயன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறைய ஃபார்ம்ஸ்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. முடிஞ்சால் நான் அது என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்னொரு வீட்டில் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்டாக வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது, அதுக்கப்புறம் எங்கேருந்து வந்துச்சோ அப்படி ஸ்டோரேஜுக்கே கொண்டு போய் வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லியா அயன் பண்ணுறது, அப்புறம் வீட்டு வேலை பண்ணுறது, அது தினம் கொஞ்சம் டைம் போயிடும். ஸோ வீட்டில் கொஞ்சம் நீட் பண்ணிட்டோம்னா வீக்கை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம். ஆல்மோஸ்ட் ரொம்ப மூச்சும் வாங்குது. ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த டே. கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக போச்சு. ஹோப்பில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் வந்துட்டு செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு மக்கள் யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய கராஜ் சேல், இந்த மாதிரி வந்து கம்யூனிட்டி சேல், டவுன்ஷிப் சேல், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமும் அதுதான். ஸோ நிறைய ரீயூஸ் பண்ணுவாங்க. ஸோ காரில் ஆரம்பித்து வீட்டில் ஆரம்பித்து யாரோ ஏற்கனவே கட்டி வாழ்ந்த வீடை வந்து 2வதா 3வதா அந்த மாதிரிலாம் வாங்கி கூட யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு அது அந்த ப்ராடக்ட் எண்ட் ஆஃப் லைஃப் அதுக்குள்ளே வந்துடாது. ஸோ எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா இந்த கார் சீட் குட்டியோடது கூட வந்து நாங்கள் வந்து கராஜ் சேல் போய் வாங்குது. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி வந்துட்டு குட்டி அவுட் க்ரோ ஆன திங்ஸ் எல்லாமே வந்து இன்னொருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அவங்களுக்கு வந்து அது உபயோகமாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸ் வாங்குவீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you guys soon in another video. Until then, lots of love. Take care. Bye-bye. Please subscribe பண்ணுங்கள்.